இப்போ என்ன பார்த்தோம், ஒன்றிய அரசாங்கத்தில் யார் யாரெல்லாம் இருக்காங்க, யார் யார் ரியல் பீஸ், டமி பீஸ், அவங்களுடைய என்னென்ன ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாமே. இவர் எந்த வேலையும் செய்ய மாட்டார், அமைதியாக இருக்கும். யார் குடியரசு தலைவர் எல்லாத்த வேலையும் செய்கிறதுக்கு ஆள் இருக்காங்க. அவங்கள எப்படி அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க, அவங்களுக்கு என்ன குவாலிஃபிகேஷன், அதெல்லாம் நாளைக்கு பார்ப்போம். இப்போ ஒன்றிய அரசாங்கம் இதை நல்லா இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் அடுத்த நாளைக்கு அதை அப்டேட் ஆகும், செக்மெண்ட் தெரியணும் யார் யாருன்னு. இதே மாதிரி குடியரசுத் தலைவர் மாதிரியே ஸ்டேட் கவர்மெண்ட்ல எல்லா வேலையும் செய்யறதுக்கு ஒருத்தர் இருப்பார். அவர் தான் யாரு, ஆளுநர். ஆளுநர் கீழே யாரும் துணை ஆளுநர் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. துணை குடியரசுத் தலைவர் இருக்காரில்ல, அது மாதிரி எதுவும் கிடையாது. ஏன்னா அப்புறம் பார்ப்போம். அதே மாதிரி குடியரசுத் தலைவருக்காவது எலெக்ஷன் நடக்கும், ஆளுநருக்கு எலெக்ஷன் கிடையாது. குடியரசுத் தலைவர் பார்த்து யாரை வேணாலும் போய் உட்கார்றா அப்படின்னா ஆளுநர் வந்தான் சரியா. அவன் குடியரசுத் தலைவர் முர்மு யாரையோ பிடிச்சிருக்கு. முர்முனா யாரு? அவங்க சொல்றதுதான். அதனாலதான் அவனுக்கு அந்த மாதிரி செஞ்சு அடிச்சுட்டு போனாங்க. இது மக்களுக்கு தெரியல, இது யார் பண்றாங்கன்னு சொல்லிட்டு யாராவது நேற்று கூட சொல்லியிருப்பாங்க, பிரதமர் அமித்ஷா ஆர்எஸ்எஸ் காரனுக்கு செஞ்சு அடிச்சிட்டு இருக்கிறாரு ஆர் என் ரவி, ஆளுநர் ஒரு வேலையை செய்ய மாட்டேங்கிறாரு, யாரா நல்ல நாலேஜ் இருக்கிறோன்னு சொல்லிட்டான் சொன்னான் சொல்லியிருந்தான். நீ காலையில் நியூஸ் பார்த்துருக்காங்க, அதான் உண்மை. அப்படி ஒரு ஆர்எஸ்எஸ்ஆ அது ஒரு பிராமணர்களுக்கு தேவையானதான் கிடைக்கணும், பிராமணன் தான் உயர்ந்தவன் சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. சாவர்கர் இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, அந்த பிராமணர்களால் உருவாக்கப்பட்டது. அப்புறம் போக போக தான் தெரியுது, ஐயோ நம்ம மட்டும் இருந்தால் 3% தானே வேலைக்கு ஆகிறானோ, மற்றவங்களையும் சேர்த்திக்கிட்டாங்க இந்த அமைப்பில். காந்தியை கொண்டவங்க எல்லாமே அவங்க தான் ஆர்எஸ்எஸ் தான். தடை செய்யப்பட்டிருக்கு நிறைய டைம், 2 டைம். அதோட அரசியல் பிரிவு தான் எது, பிஜேபி. பிஜேபி சும்மா டம்மி பீஸு, ரியல் பீஸ் யாரு, ஆர்எஸ்எஸ் தான். நம்ம என்ன நினைக்கிறோன்னா அதான் நடக்கும். அதுக்கு நிறைய படிச்சு தெரிஞ்சுக்கோங்க. இது மாதிரி சரி, இந்த ஆளுநர் என்ன பண்ணுவார், எல்லா வேலையும் இவர் தான் செய்வார் மாநிலத்தில், எல்லா வேலையும் ஒரு பேரில் தான் நடக்கும். எப்படி ஒன்றிய அரசாங்கத்தில் இந்த பீஸ் மாதிரி அந்த வேலையை செய்கிறதுக்கு என்ன பண்ணுவார், ஆட்களை நியமனம் செஞ்சுக்குவார். அது மாதிரி ஆங்கிலத்தில் ஆளுநருக்கு கவர்னர். ஆன்லைனில் கேட்குதா? எஸ் சார், சார். இந்த பீஸ் அதோட வேலையெல்லாம் செய்கிறதுக்கு என்ன பண்ணுவோம், ஆட்களை அப்பாயின்மெண்ட் பண்ணிக்கலாம். சட்டம் இயற்றும் துறைக்கு எப்படிங்க, பார்லிமெண்ட் இருக்கு, அதே மாதிரி ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர், சட்டப்பேரவை, ரெண்டு அவை இருக்கலாம். அதை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். ஒரு அவை இருக்கலாம், ஒரு அவை கம்பல்சரி, மேலவை வந்துட்டு ஆப்ஷனல் சரியா. ரெண்டு அவை இருந்தால் ரெண்டு ஹவுஸ்லேயும் பாஸ் ஆகி வந்தோன்னே இங்கே போகும். இந்த டம்மி பீஸ் என்ன பண்ணணும், கையில் போட்டே ஆகணும். ஒரு அவை நம்ம ஸ்டேட்டில் வந்து ஒரு அவை தான் இருக்குது. இங்கே டிஸ்கஷன் ஆகி பெரும்பான்மையான உறுப்பினர் ஓகே சொல்லிட்டாங்கன்னா அங்கே போனால் அவர் கையெழுத்து போகணும். செத்துக்காரனா இன்னொரு ஆள் போட்டுக்கணும், இந்த நியமனம் தானே. செத்து போயிட்டாரு, பதவி ராஜினாமா பண்ணிட்டாரு, அவங்க கேள்வி கரெக்ட் தான். ஏன்னா இங்கே இவர் இறந்துட்டாருன்னா உடனே என்ன பண்ணுறாங்க, இவர் வந்து உட்காந்துக்கிறாரு. இது என்ன எலெக்ஷன் தான் இல்லையே, குடியரசுத் தலைவருக்கு எலெக்ஷன் வைக்கணும், அது ஒரு பெரிய ப்ராசஸ், உடனே பண்ணுறது கஷ்டம். இவருக்கு எலெக்ஷன்லாம் கிடையாது. இப்போ நான் இருக்கேன், செத்து போயிட்டேன், உடனே குடியரசுத் தலைவர் என்ன பண்ணுவேன், அந்தம்மா ஒரு மணி நேரத்தில் எனக்கு பிடிச்ச லிஸ்ட் ஆல்ரெடி வச்சிருப்பாங்க, எனக்கு பிடிச்ச அவங்க அவங்களுக்கு பிடிச்ச யாராவது இருப்பாங்க. அவங்கனா யாரு, ஒன்றிய அமைச்சரவை, பிரதமர், கரவர்தன் போல ஆர்எஸ்எஸ் காரன் அத்தனை பேர் இருக்காங்க டீக்கு போட்டு போயிட்டு. புரிஞ்சுதா? சரி, அதனால தான் இவருக்கு கீழே தான் சொன்னேன், இவருக்கு கீழே துணை ஆளுநர் அப்படின்னு மாதிரி யாரும் இல்லை. அதுக்கான காரணத்தை அப்புறம் சொல்கிறேன்னு கேட்டீங்க சொல்லிட்டேன், கேட்டால் தான் சொல்லுவேன். இவங்க மேலோட்டமாக தான் போகும். இது நியமன பதவி, எலெக்ஷன்லாம் வைக்க வேண்டியதில்லை, நியமனம் பதவி. அதனால் இப்போ பதவி ராஜினாமா பண்ணிட்டாலோ இறந்துட்டாலோ அப்போ என்ன பண்ணலாம், குடியரசுத் தலைவர் உடனே அடுத்த 10 நிமிஷத்தில் இன்னொரு ஆளாக பயன்பாடு பண்ணிடுறேன். ஆ கேளுங்க, தகுதியெலாம் ஒன்றும் கிடையாது, குறைஞ்சபட்ச வயசு அவ்வளோதான். அது கன்வென்ஷனு, அதை விடுங்க, அதெல்லாம் அப்புறம் பேசிக்குவோம். தகுதியெல்லாம் எல்லாத்த பற்றி பார்ப்போம், பின்னாடி வருது. அதான் அவங்க மெட்டீரியலில் கொடுத்துருக்கல, எடுத்து வச்சுருக்கீங்களா? ஆ எடுத்தீங்களா? பிரிண்டு எடுத்து வச்சுட்டீங்களா? எங்கே இருக்கு, வீட்டில் இருக்கா? எடுத்துட்டீங்களா பிரிண்ட்டு? நீங்கள் வச்சுருக்கீங்க? சரி, ரைட், போய் பாருங்கள் வரிசையாக.
ஃபர்ஸ்ட் பேஜில் ஃபர்ஸ்ட் பேப்பரில் ஒன்றிய அரசாங்கத்தை பற்றி இருக்கு, யார் 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 எல்லாத்தையும் சொல்லிட்டேன்னா ஓரளவுக்குலாம் இல்லை, எல்லாரும் பேரும் வந்துருச்சா ஓரளவுக்குனாலும் புதுசாக வரலாம்னு அர்த்தம், கரெக்டாக சொல்லணும். ஃபர்ஸ்ட் பேஜில் பாருங்கள், ரைட். அப்போ தகுதி எப்படி அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க, என்ன ஃபங்க்ஷன், அதெல்லாம் அப்புறம் பார்ப்போம். இப்போ வந்து இவங்கெல்லாம் இருக்காங்க, அவுட்லைன் தெரிஞ்சுக்கணும், அப்புறம் டீட்டெயிலில் தெரிஞ்சுக்கணும். எடுத்தோடனே கோலம் சரி சரின்னு போட முடியுமா, என்ன பண்ணும், உள்ளி வைக்கணும், அப்போதான் கோலம் போட முடியும். ஆ அடுத்து அது மாதிரி இங்கே ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் இங்கே பாஸ் ஆகி போச்சுன்னா என்ன பண்ணணும், இந்த டம்மி பீஸு டைல் போட்டே ஆகணும். இப்போ ஒரு தடவை ரிஜெக்ட் பண்ணுறது, ஒரு தடவை வேணால் மிஞ்சி போனால் ரிஜெக்ட் பண்ணலாம், சரியா? ரெண்டாவது தடவைலாம் ரிஜெக்ட் திரும்ப போச்சுன்னா கையெழுத்து போட்டே ஆகணும். நிறுத்தி வைக்கிறதுக்கெல்லாம் அதிகாரம் கிடையாது, இவங்க ஏமாற்றி பம்மாத்து வேலை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஆளுநருக்கு நிறுத்தி வைக்கிறதுக்கு அவங்க என்ன பவர் இருக்குது, அது இன்னும் நீங்கள் நிறைய புரிஞ்சுக்கணும். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அவையில் பெரும்பான்மையானவருக்கு ஓகே சொல்லிட்டானா என்ன அர்த்தம், பாஸ் ஆகி போயிடுச்சுன்னு அர்த்தம். நீ எப்படி தருப்ப, நீ யாரு, எலெக்ஷன் நின்று வந்தியா, எலெக்ஷன் நின்று வந்தியா, அரசியல் பேசுகிறாருல்ல உதயநிதி என்ன சொல்கிறாரு, சரி தம்பி நீ அரசியல் பேசு, உன்னோட சனாதனம், சனாதனன்னா என்னது, பிராமணவங்க தான் உயர்ந்தவங்க, ஆண்கள் தான் உயர்ந்தவங்க, பிராமணர்கிட்ட பெண்களை கீழே தானே அர்த்தம். இந்த பிராமணர்களுக்கு தொண்டு வேலை செஞ்சு அப்புறம் அடுத்த பிறவியில் திரும்ப என்ன ஆகணுமா, திரும்ப சூத்திரனாக பிறந்து அப்படி பறந்து பறந்து வரணுங்கிறது தான் சனாதனம். அது பேசு, நீ ஆளுநர் பதவியை விட்டுட்டு வெளியில் வந்து எலெக்ஷனில் நின்று அப்போ பேசுவோடைய மக்கள் என்ன செய்வாங்க அப்போ பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டு தானே. அது நீ ஏதோ குடியரசுத் தலைவர் தெரிஞ்சவன்னு சொல்லிட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வந்து உக்காந்துட்டு மக்களோட ரெப்ரசன்டேட்டிவா நீ, இது நாலேஜ் உள்ள ஒவ்வொருத்தரும் அதை வரவேற்பான், நாலேஜ் இருக்கிறவங்க அதை பேச முடியும். நீ எங்கள் மக்கள் வரி பணத்தில் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போய் சனாதனம் சனாதனம் தமிழ்நாட்டை பற்றி படிக்காத, தமிழ்நாடு புக்கை படிக்காத அப்படின்னு எவன்ட்டு வரி பணத்தை வாங்கிட்டு எந்த புக்கை படிக்காதன்னு சொல்கிறேன். நீ நம்ம வரி பணம் தான் அதெல்லாம் இப்போ சூடு சொல்கிறா இருந்தால் என்ன பண்ணும், மக்கள்லாம் ஒதுக்கி எழணும், எனக்கு அப்படி தான் எழுந்து பிபி ஏறிக்கிட்டு நல்லா நியூஸ்லாம் பார்க்கறதுல, நியூஸ் பேப்பர்லாம் நான் படிக்கிறது கிடையாது. ஆ நான் கேளுங்க, அது சும்மா அதான் இவனுங்க ஒரு மக்களோட அறியாமையினால அவனுங்க பண்ற சேட்டை, ஒரு குரூப் பண்ற சேட்டை, சரியா? அவர்களும் எந்த அதிகாரமும் கிடையாது, எழுது லெட்டர் எழுதுவார், ஒரு சட்டம் ஒழுங்கு சரியில்லை அது சரியில்லைன்னு எழுதலாம், அப்புறம் ஒன்றிய அமைச்சரவை பார்த்து முடிவு எடுக்கணும், அப்புறம் முன்னாடி மாதிரிலாம் பண்ண முடியாது அப்படி, அது கோர்ட்டுக்கு போய் விசாரணை செஞ்சு அப்புறம் தான் கலைக்க முடியும், சரியா? எல்லாம் நேரம் கலைச்சிருப்பானுங்க ஆச்சியா, அப்படிதான் கலைஞராச்சு ரெண்டு மூணு தடவை கலைச்சிருப்பானுங்க. அது மாதிரி அடுத்தது இது ஓகேவா? அப்போ இங்கேருந்து பாஸ் ஆகி வந்தோம்னா ஆளுநர் கையெழுத்து போகணும், அது வரைக்கும் அதுக்கு பேர் மசோதா பில்லு அதெல்லாம் பார்த்துருக்கோம். ரைட், அடுத்தது போய் நீங்கள் புக் எடுத்து செக் பண்ணணும், பக்கத்துலலாம் போய் கேட்காதீங்க, ஆ யார்ட்டையும் கேட்காதீங்க, புக் எடுத்து கான்ஸ்டியூஷனில் போய் படிங்க, இதுதான் ஒரிஜினல், வேறு எங்கேயும் கேட்காதீங்க, எவனும் முழுசாக தெரியாது எந்த அளவுக்குன்னு சொல்கிற பாருங்க. உச்ச நீதிமன்ற இந்தியாவோட தேசிய மொழி எதுங்க, இந்தியா தேசிய மொழின்னு ஒன்று கிடையாது, ஹிந்திலாம் கிடையாது, நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இங்கிலீஷும் கிடையாது, நிறையா மொழி பேசக்கூடிய இனங்களுடைய கூட்டமைப்பு தான் இந்தியா, அதை எப்படி ஒரு மொழியை மட்டும் எங்களுக்கு தேசிய மொழின்னு சொல்லுவீங்க, கான்ஸ்டியூஷன்லையும் சொல்லப்படலை. ஆனால் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு நீதிபதி, உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருந்தார், அவர் வந்து பேசுகிறாரு இந்தியாவோட தேசிய மொழி ஹிந்தின்னு சொல்கிறார், இந்த பதவியேற்றுக்கு, அதனால் எல்லாரும் கற்றுக்கணும் அப்படின்னு. அப்போ கான்ஸ்டியூஷனாக அவருக்கே ஒழுங்காக தெரியலன்னு அர்த்தம், சரியா? நான் வேணால் எடுத்து காமிக்கிற மாதிரி எங்கேயுமே நேஷனல் லாங்குவேஜ்னு கான்ஸ்டியூஷனில் இல்லவே இல்லை, அந்த அளவு தான் இருக்காங்க. உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியாகவே இருந்தவர், அவருக்கே தேசிய இந்தியாவுக்கு தேசிய மொழி இல்லைன்னு தெரியல, அப்போ எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. நான் கான்ஸ்டியூஷனில் போய் எடுத்து படிங்க, அதை தான் படிக்கணும். தமிழ் புக்கில் நிறைய தப்பு தப்பாக இருக்குது, நல்லா கரெக்ஷன் சொல்கிறேன், நல்லா சரி பண்ணி. என்ன சொல்றாரு, அமெரிக்காவுக்கு அதெல்லாம் தெரியல, அங்க நம்ம ஊரை பத்தியே நமக்கு நிறைய தெரியல, அவனை போய் தெரிஞ்சோம் போறோம், நமக்கு அதுக்கு என்ன இருக்கு சம்பந்தம், அதெல்லாம் தெரியும், அதெல்லாம் அப்புறம் பேசுவோம். ரைட், ஓகே, அதெல்லாம் பெரிய கதை, சரி இதை முடிச்சிடறேன், டைம் 10 நிமிஷம் தான் இருக்கு.
அங்க ரியல் பீஸ் பிரதம மந்திரி தலைமையிலான அமைச்சரவை இருக்கு இல்லையா, அதே மாதிரி ஆளுநருக்கு அறிவுரை ஆலோசனை வழங்குறதுக்கு முதல் மந்திரி தலைமையிலான அமைச்சரவை. அங்க எப்படி பார்த்தோம், இங்க ஒரு பில்லு பாஸ் ஆகி வருது மாநில சட்டப்பேரவையில், சரியா, பேனா எடுக்கிற வரைக்கும் தான் அவருக்கு பவர். எடுத்துட்டு யாரை பார்க்கணும், முதல்வரை பார்க்கணும், அவர் அப்படின்னா கையெழுத்து போட்டுக்கணும். ஆனால் போடுறா போடுறா போடுறான்னு சொல்ற போடவே மாட்டாங்க வந்தாலும், ஏன்னா மக்கள்லாம் முட்டாளம் இருக்கனால. அவனெல்லாம் சொல்ல மாட்டான், அறிவாளின்னு சொல்ல மாட்டான், நம்ம மக்கள் முட்டாளம் இந்த நாலேஜ் இல்லாதவங்களதான். ஏன் இங்க கட்சிக்காரனையே போய் கட்டினாலும் தெரியாது, பெப்ப பெப்பா மக்கீழா இருப்பான். ஆளுநருக்கு அதிக பவரா முதலமைச்சருக்கு பவரா, யாருக்கு பவரு? முதலமைச்சர் ஆளுநர் டம்மி போஸ்ட் கூற ஏமாத்திட்டுறானுங்க. அதுக்கு ஒரு விவாதம் மேல வர நாலு வக்கீல் நாலு சுக்கீல் நாலு அரசியல்வாதி உட்காந்துக்கிட்டு அதுக்கு ஒரு நெறியாளர் டிவியில. ஆனால் முட்டா பசங்களை போட ஆர்டிக்கல், அந்த ஆர்டிக்கல் 160 சம்திங் அதை எடுத்து பார்த்தா முடிஞ்சு போச்சு. அறிவுரை ஆலோசனை வழங்குறது வெறுப்பான் சொன்னதான் நீ கேட்கற, முடிஞ்சு போச்சு. உச்ச நீதிமன்றம் பல தடவை தீர்ப்பு கொடுத்துருச்சு, அதை உட்காந்து அரட்டை அடிச்சுட்டு இருக்கிறாங்க, அதை உட்காந்து உனக்கு கேட்டுட்டு இருக்கிறாங்க. எனக்கு சொல்றேன் குழப்பத்த வேலை, சரியா? நம்ம ஏதோ குழப்பத்தவன் மொட்டத்தலைக்கு பேருந்து பார்த்தாலாமா, அந்த மாதிரி மொட்டத்தலையில பேணும் இருக்குமா, பழமொழி சொல்லுவாங்க கிராமத்தில், அது மாதிரி உட்காந்து அரட்டை அடிச்சுட்டு இருக்கிறாங்க. ஒண்ணுமே கிடையாது, அந்த ஆர்டிக்கல பார்த்தா வேலை முடிஞ்சு போச்சு. இதுல ஒரு நெவர் எவர் ஐ வில் நாட் சைன் ஆன் நீட் பில் அப்படின்றான். அதில் இப்போ கையெழுத்து போடுறது உனக்கு பவரே கிடையாது, அது ஒன்றிய அரசாங்கத்தோட தொடர்புடையது, அங்கே அனுப்பிடணும் குடியரசுத் தலைவர், ஒன்றிய அமைச்சரவை அவங்க தான் அதை பார்த்துக்குவாங்க. இவன் இங்கே சும்மா வெறுங்கையில் கம்பு சுட்டிட்டு இருக்கான், இந்தா கேட்குறாங்க ஏன்னா எறும்பாடு ஏற அப்படின்னு. சரி, அப்போது முதல் மந்திரி தலைமையிலான அமைச்சரவை இவங்க சொல்கிறது தான் அவர் கேட்கணும். அதேமாதிரி இங்கே இங்கே நிறைய பேர் அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க, அவங்க எல்லாத்தையும் அப்பாயின்மெண்ட் பண்ணாங்க. அதேமாதிரி இவர் சைலேந்திர பாபுவை டிஎன்பிசி, எப்படி அந்த யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் இருக்குல்ல, அது மாதிரி தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், அதுக்கான தலைவர் மெம்பர்லாம் ஆளுநர் தான் நியமனம் செய்யணும். ஆனால் யார் சொல்கிறவங்கள நியமனம் செய்யணும், முதலமைச்சர் சொல்கிறோம், நீ நியமனம் செஞ்சுட்டு போயிட்டே இருக்கணும். அதுமாதிரி எக்ஸ்ட்ரா தான் பேசக்கூடாது, உனக்கு ஏஜ் இல்லை, மண்ணாங்கட்டி இல்லை, அது இல்லைன்னா நீ எதுவுமே பேசக்கூடாது, சரியா? அப்படின்னா சட்டத்தை மீறுறன்னு அர்த்தம். அப்போ மக்களோட அறியாமையில் தான் இந்த வேலையை பார்த்துட்டு நம்மளாம் அறிவோட இருந்தோம்னா அவன் எல்லாரும் கேட்பீங்க, கேட்டோம்னாக்கா ஐயோ டே எங்கே வேலைக்கு ஆகாதான் இந்த மாநிலத்தில் ஓடிடும், நாலேஜ் இல்லை நம்ம கிட்ட. அதுக்கு ஒரு விவாதம் வேற, விவாதம் நடந்திருக்குங்க கட்டாயம் டிவியில் நடந்துச்சா, எந்தவனுக்கும் வேகாதவனும் உட்காந்துட்டு அதுக்கு ஒரு டிவி, அதுக்கு விவாதம் பண்ணிட்டு. சரி, அடுத்தது அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா இருக்காங்க இல்லையா, யார் அவங்க, ஒன்றிய அரசாங்கத்துக்கான வக்கீல் மலபெய் தானே, மண்வாசனை வருது தானே, மண்வாசனை எதனால வருது, மழை பெய்யும் பொழுது ஏங்க எங்க இருந்து வருது அந்த வாசனை, மண்ணுக்குள்ள இருந்து வருது, அது ஒரு விதமான பாக்டீரியா, அந்த பாக்டீரியாவுடைய வெளியிடக்கூடிய வாசனை தான் என்னது மண் வாசனை. ரைட், எல்லாமே கேளு, எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். என்ன பயாலஜியில படிச்சது இல்லையா, டைம் ஆயிடுச்சா, இல்லை டைம் பாக்குறீங்க. அட்டார்னி ஜெனரல், இது ஒன்றிய அரசாங்கத்துக்கான வக்கீல் பேர் அட்டார்னி ஜெனரல், அது மாதிரி மாநில அரசாங்கத்துக்கு ஒரு வக்கீல், ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ஒரு வக்கீல், அந்த வக்கீலுக்கு பேர் அட்வொகேட் ஜெனரல். சேம் அதே வேலை தான், ஒன் மாநில அரசாங்கத்துக்காக அவன் எல்லா வேலையும் பார்ப்பான், கேஸ் வாதாடுறது கேஸ் போடுறது எல்லாம் சரி. ஓகேவா, அடுத்தது சிஏஜி, சிஏஜி மாநிலத்துக்குன்னு ஒன்று கிடையாது. இந்த சிஏஜி இருக்காலே கண்ட்ரோலர் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா, அப்பயே சொல்லியிருப்பேன், மாநில அரசாங்கத்துடைய கணக்கு வழக்குகளையும் யார் பார்ப்பாங்க, சிஏஜி தான் பார்ப்பாங்க. அப்போ தனியாக மாநில அரசாங்கத்துக்கு ஆடிட்டர் கிடையாது. ஓகேவா, அடுத்தது இந்திய தேர்தல் ஆணையம், எம்எல்ஏ இருக்கான்ல இவன், இந்த ஒன்றிய அரசாங்கத்தினுடைய லெஜிஸ்லேச்சரோட மெம்பர் பேர் என்னது, எம்பி, மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட். அது மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட்டில் கீழே இருக்கிறான் இல்லையா, அவனோட இது என்ன சார்னா எம்எல்ஏ, மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. மேலவை இருந்ததுன்னா எம்எல்சி, மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். இவங்களுக்கு எலெக்ஷனும் இந்திய தேர்தல் ஆணையம் தான் நடக்கும், எம்பிக்கும் இந்திய தேர்தல் ஆணையம் தான் நடக்கும், பிரசிடன்ட் வைஸ் பிரசிடன்ட் அவங்களுக்கும் இந்திய தேர்தல் ஆணையம் தான் நடக்கும். ஸோ மாநிலத்தில் மாநில தேர்தல் ஆணையம் தேவையா, இருக்கா, இருக்கு. மாநிலத்தில் மாநில தேர்தல் ஆணையம் இருக்கும், அவன் உள்ளாட்சி அமைப்பு இருக்குல்ல
கவுன்சிலர், வார்டு மெம்பர், தலைவர், உள்ளாட்சி தலைவர் அவங்களுக்கான தேர்தலை அவன் நடத்துவான். மாநில தேர்தலாக இருக்கும், ஆணையர் இருப்பார், மெம்பர் இருப்பாங்க, அதெல்லாம் பெரிய ப்ராசஸ். மாநில தேர்தலாங்க, எத்தனை வார்டு மெம்பர், எத்தனை கவுன்சிலர், அது பெரிய ப்ராசஸ் இருக்கு. 92க்கு அப்புறம் தான் இது, 1992க்கு அப்புறம் தான். அதுக்கு முன்னாடி கிடையாது மாநில தேர்தலானே கிடையாது. பை எலெக்ஷனும் எம்பி எம்எல்ஏ இதெல்லாம் வந்துட்டு இந்திய தேர்தலானே தான் நடத்துவாங்க, உள்ளாட்சிக்கு மட்டும்தான் இவங்க பார்த்துக்குவாங்க. புரிஞ்சுதா? அடுத்து போகலாமா? அது ஒன்றிய பணியாளர் தேர்வாங்க. அதே மாதிரி டிஎன்பிசி, அந்தந்த ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், மாநில பணியாளர் தேர்வாணையம், தமிழ்நாடுனா தமிழ்நாடு ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், டிஎன்பிஎஸ்சி. கேரளா போனீங்கன்னா கேரளா பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், கர்நாடகா கர்நாடகா பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். அந்த மாநில அரசாங்கத்துக்கு கீழே பணியாற்றக்கூடிய பணியாளர்களை தெரிவு செய்து கொடுக்கணும், தேர்ந்தெடுத்து போடக்கூடாது, தெரிவு செய்து கொடுக்கணும், செலக்ட் பண்ணி கொடுக்கறது. டிஎன்பிசி எழுதுறமா குரூப் ஒன் ஆஃபீஸர்லேருந்து டெப்டி கலெக்டர்லேருந்து டிஎஸ்பிலேருந்து கடைநிலை குரூப் ஃபோர் விஓ வரைக்கும் எல்லா பணிகளும் அவங்க தெரிஞ்சது. எலெக்ஷன் சாரி தேர்வு நடத்தி அதில் தகுதியானவங்களை எடுத்துக்கணும், அது அவங்களோட வேலை. அடுத்து நிதிக்குழு, மாநிலத்தில் நிதிக்குழு ஒன்று இருக்கும், மாநிலத்துக்கு வர நிதி. ஓகே, இந்த உள்ளாட்சி அமைப்பு இருக்குல்ல, கார்பரேஷன், ஊராட்சி மன்றம், இவங்கெல்லாம் தங்களோட நிதியை எப்படி பெருக்கிக்கிறதுன்னு அறிவுரை வழங்குறது தான் குழு. அதான் வந்து எனது மாநில நிதிக்குழு. ஸ்டேட் ஃபினான்ஸ் கமிஷன், யூனியன் இருக்கு இல்லையா, யூனியன் ஃபினான்ஸ் கமிஷன் வந்துட்டு எந்தெந்த மாநிலத்துக்கு எவ்வளோ நிதி கொடுக்கணும்னு சொல்லுவான். இந்த ஸ்டேட் ஃபினான்ஸ் கமிஷன் இந்த உள்ளாட்சி அமைப்புகள் தங்களோட நிதியை எப்படி பெருக்கிக்கிறதுன்னு அட்வைஸ் பண்ணுவான், எந்த மாநகராட்சிக்கு எந்த ஊராட்சிக்கு எவ்வளோ பணம் கொடுக்கணும்னு சொல்ல மாட்டான். புரிஞ்சுதா? அதே மாதிரி மாநிலத்தில் எஸ்சி எஸ்டி பிசிஇக்கு கமிஷனு, பிற்படுத்தப்பட்டோர் கமிஷன் நலத்துறைன்னு இருக்கும், அதுக்கு இருக்கு, அதுக்கு கமிஷன், பிசி எம்பிசிக்கு கமிஷனு, அதே மாதிரி உமனுக்கு, எஸ்சி எஸ்டிக்கு. இப்போ இன்னொரு கமிஷன் கூட போகிறாங்க, அதுக்கு உடல் ஊனமுற்றோர், அவங்களுக்கெல்லாம் கூட கமிஷன் உருவாக்கி வச்சுருக்காங்க. அவ்வளோதான். இவங்க என்ன பண்ணுவாங்க, ரிப்போர்ட்டு அப்பப்போ கலெக்ட் பண்ணி மாநில அரசாங்கத்துக்கு கொடுப்பாங்க, அவங்களுடைய டெவலப்மெண்ட்டுக்காக என்ன பண்ணுவோம் அரசாங்கம் ஸ்டெப் எடுப்பாங்க. அந்த அடிப்படையில் தான் தமிழ்நாட்டில் முஸ்லீமுக்கு உள்ளிடக்கூடிய பகுதிக்கு 3%, கிறிஸ்டினுக்கு கொடுத்தாங்க அவங்க வேணான்ட்டாங்க, அதனால் எடுத்துட்டாங்க. அதே மாதிரி யார் அருந்ததி அவங்களுக்கு 3% உள் இடஒதுக்கீடு, ஏன்னா அவங்களும் என்ன வளரல, எது இடஒதுக்கீடு கொடுத்துமே அவங்க வளராமல் இருக்காங்க. ஸோ அவங்களுக்குள்ள இன்னொரு இடஒதுக்கீடு, அந்த 3% அவங்க மட்டும்தான் வர முடியும். அவங்க இல்லாத பட்சத்தில் தான் மற்ற எஸ்சியும் அங்கே வேலைக்கு போடுவாங்க, அந்த மாதிரி. அது அப்புறம் அதே மாதிரி பெண்களுக்கு இடஒதுக்கீடு இருக்கா தமிழ்நாட்டில், வேலைவாய்ப்பில் 30%, யார் கொண்டு வந்திருப்பா? அவரே தான் சாட்சா. எந்த நல்லது நடந்தாலும் 99% கலைஞர் குழு, மிச்சத்தில் ஏதாவது ஒன்று இருக்குல்ல காமராஜர் வருவார். ஸ்கூல் மட்டும்தான் காமராஜர் வருவார், ஸ்கூலு சாப்பாடு, அது கூட சாப்பாடு கூட நீதி கட்சி, இதெல்லாம் நல்லதுமே என்ன பண்ணுங்க, அவர் அவரை பிளாங்க கண்ணை மூடிட்டு அடிச்சு விடுங்க, சரியா? அதே மாதிரி மாநிலத்துல உயர்ந்த நீதிமன்றம் இது சார், உயர் நீதிமன்றம் ஹைகோர்ட், ரைட். அப்ப பாப்போமா இன்னொரு தடவை வேகமா. சரி, இங்க எம்எல்ஏ இருக்காங்க, ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் இருக்கு, பிரதம சாரி முதல் மந்திரி தலைமையிலான அமைச்சர், அதே மாதிரி லீகல் அட்வைசர், அட்வொகேட் ஜெனரல், அதே மாதிரி ஆடிட்டர் கிடையாது, ஏன்னா சிஏஜியை தான் பார்த்துக்கிறார். இந்திய தேர்தல் ஆணையம், அது மாதிரி இங்கே மாநில தேர்தல் ஆணையம். இவங்களோட வேலை என்னது, உள்ளாட்சி அமைப்புகளுக்கு எலெக்ஷன். அடுத்தது அது மாதிரி ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், டிஎன்பிஎஸ்சிலாம் இருக்குல்ல, அது மாநில அரசாங்கத்துக்கு கீழே பணியாற்றுறதுக்கு தேவையான பணியாளர்களை தேர்ந்தெடுத்து கொடுக்குறது, தெரிவு செய்து கொடுக்குறது. அது மாதிரி மாநில நிதிக்குழு, இவன் வேலை என்னது, உள்ளாட்சி அமைப்புகள் தங்களுடைய நிதியை எப்படி பெருக்கிறது. இங்கே படிச்சிங்கன்னா அப்படியே போய் மனப்பாடம் பண்ணிட்டு இப்படியே உருன்னு ரூமில் வச்சு படிச்சுட்டு இருக்கக்கூடாது. இங்கே படித்ததில் பற்றி நம்மளை சுற்றிலே எங்கே என்ன இருக்குன்னு பார்க்கணும். படிப்புனானே நம்மளை சுற்றியில் நடக்கிறது தான், சரியா? தேடிக்கிட்டே இருக்கணும், தேடல் பேப்பர் எடுத்து படிக்கணும்.
பேப்பர்லயோ இதெல்லாம் ஒர்க் பண்ணணும், பேசுனதெல்லாம் வந்துகிட்டே இருக்கும். ஃபர்ஸ்ட் நான் பாருங்க, யாரையுமே உங்க நியூஸ் பேப்பர் வாங்கவே சொல்லுங்க, ஒண்ணுமே தெரியாம நியூஸ் பேப்பர் எப்படி போய் பிடிக்கிறது? இப்ப இந்த சட்டா புரிஞ்சிருச்சுன்னா நியூஸ் பேப்பர் படிச்சீங்கன்னா என்ன ஆகும், பாலிடிக்ஸ் முடிஞ்ச ஒண்ணு இந்த ரிலேட்டட் எல்லாம் வந்துச்சுன்னா நீங்களே எது உண்மையா போயின்னு கண்டுபிடிக்கலாம். என் தலைவன் சொன்னா, என் நண்பன் சொன்னா, ஆட்டுக்குடி சொன்னா அப்படின்னு எல்லாம் கேட்க மாட்டோம். அதில் உண்மை தன்மையை தேடுவோம், எது சரி தப்புன்னு அப்பதான் முடிவு பண்ணுவோம், அப்பதான் நல்லது முடிவு எடுக்க முடியும். இது மாதிரி எப்படி இருக்கணும் மக்களாட்சியில, எல்லா மக்களும் நல்ல நாலேஜ் தோட இருக்கணும், நல்ல நாலேஜ் இல்ல அதை கூட அதுடா அதெல்லாம் இல்லை. அதோட இருந்தாதான் என்ன பண்ண முடியும், நல்ல தலைவனை தேர்ந்தெடுக்கணும், அதெல்லாம் மாட்டிட்டு தான் முடியும். அப்புறம் பொய்யா விட்டு அடிப்பானுங்க இந்த ஆட்டுக்குட்டி ஆளுகெல்லாம், ஆட்டுக்குட்டி இந்த சீ அவன் இந்த நிறைய கொடுப்பான், சவுட்டு சீக்கு அப்படின்னு இருப்பானுங்க எல்லாம். அப்புறம் வாய் திறந்தா பொய் விடுங்கலாம். அவன் அவன் எவன்டா நல்லவனு கண்டுபிடிக்க முடியாது, அவன் சொல்ற பொய்ய எடுத்துக்கிட்டு நல்லவன்லாம் கெட்டவன் நினைச்சு, கெட்டவன்லாம் நல்லவன் நினைச்சு. இதுதாங்க இந்த நாலேஜ், இதை புரிஞ்சுக்கங்கன்னு சொல்றேன். எப்படி உண்மையை தெரிஞ்சுக்கிறேன்னா எனக்கு ஒன்றும் புரியல, அதுதான் இதுதான் நாலேஜ், இதை புரிஞ்சுக்கங்க சரியா. ஆமாம் சொன்னாங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, அவன் சொன்னது பொய்யா உண்மையான்னு நீங்க அப்போ கண்டுபிடிக்கணும். எப்படி தெரிஞ்சுக்கணும், அவன் பொய்யை சொன்னாக்கா அதை மண்டையில் ஏற்றிக்கிறீங்களா? அதை தான் சொல்ல வரேன், எவன் என்ன சொன்னாலும் இதை நீங்க இதுதான் ஒரிஜினல் கான்ஸ்டியூஷன், இதை வச்சு நீ முடிவு எடுக்கணும். புரியுதானேன்னு எப்படி உண்மையை தெரிஞ்சுக்கிறதுனா, இதெல்லாம் நீ தெரிஞ்சிருந்தாதான் அவன் சொல்றது உண்மையா பொய்யானு உனக்கு தெரியாதான் சொல்லுவான் சரியா. அதை தான் சொல்றேன் நான், இதை புரிஞ்சு வச்சுக்கோங்க, எவன் என்ன சொன்னாலும் கேட்காது அப்படியே. இது இது ஒரிஜினல் கான்ஸ்டியூஷன், நீ புக் எடுத்து படின்னு தான் சொல்றேன். அப்புறம் இதை புரிஞ்சு வச்சு இதை வச்சு என்ன பண்ணுங்க, எவன் சொல்றது உண்மை எவன் சொல்றது பொய்னு கண்டுபிடிக்கும் சரியா. நீங்க தான் முடிவு எடுக்கணும். அதுதான் அந்த வாய்ப்பாடு, அந்த திருக்குறள், எப்பொருள் யார் யார் வாய்ப்பை கேட்கணும் அப்பொருளுமே இல்லை. அந்த மாதிரி டுபாகூர் பசங்கெல்லாம் தலைவனாக தான் இருப்பான், அவன் முன்னாடி நாலு பேர் சுற்றிட்டு தான் இருப்பான் சரியா. ஆமாம் ஓகே பார்க்கலாம். இப்போ என்ன பார்த்தோம், குண்டிய அரசாங்கத்தில் யார் யார் இருக்காங்க, இவங்க எல்லாத்தையும் கான்ஸ்டியூஷனில் சொல்லப்பட்டிருக்கிறதுனால இப்போ நாம் பார்த்தோம் இல்லையா, இவங்களை எல்லாத்தையும் என்னன்னு சொல்லுவாங்கனாக்கா கான்ஸ்டிடியூஷனல் பாடிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கான்ஸ்டிடியூஷனல் பாடிஸ் ஏன்னா கான்ஸ்டியூஷன் தானே பெரிய பவர், இந்தியாவிலே பெரிய சட்டம், அதுலேயே அவங்கள பற்றி சொல்லியிருக்காங்க, அதனால அவங்க தான் பவர், அதான் கான்ஸ்டியூஷனல் பாடிஸ்னு சொல்லுவாங்க. நிதி ஆயோக்கெலாம் அங்கே சொல்லலை, நிதி ஆயோக்கை பற்றி அங்கே இல்லை, அது நான் கான்ஸ்டியூஷனல் பாடி அல்லது எக்ஸ்ட்ரா கான்ஸ்டியூஷனல் பாடிஸ் சரியா. தமிழில் அரசியலமைப்பு சட்டத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள அமைப்புகள், அரசியலமைப்பு சட்டத்தில் வார்த்தையிலே அர்த்தம் இருக்கும் கரெக்டா. நீங்க எதையும் வேணாம் தயவு செஞ்சு மனப்பாடம் பண்ணாதீங்க, நான் சொல்ற மாதிரி கதை மாதிரி புரிஞ்சுக்கிட்டு வாங்க. அப்புறம் அது கொஸ்டின் கேட்டாங்கன்னா அந்த புரிஞ்சதை வச்சு அந்த கொஸ்டினை புரிஞ்சுக்கிட்டு தேடினீங்கன்னா ஆன்சர் கிடைக்கும். அரசியலமைப்பு சட்டத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள அமைப்புகள் அரசியலமைப்பு சட்டம் தான் என்னது, இந்தியாவிலே பெரிய சட்டம், தாய் சட்டம். அப்ப அதுல சொல்லப்பட்டிருக்குன்னா அவங்க யாரு ரொம்ப ரொம்ப முக்கியமான, நான் டம்மி பீஸு ரியல் பீஸு அதெல்லாம் எதுக்கு சொன்னேன் அப்படின்னாக்கா அப்படிலாம் சொல்லக்கூடாது. பிரசிடென்ட் சொன்னாங்க அங்கே என்ன பண்ணணும், ஆனரபுள் மேதகு அந்த மாதிரி தான் சொல்லணும். அதே மாதிரி நான் மானரபுள் மேதகுன்னு சொல்லி சொல்லி நடத்தினா என்ன இருப்பீங்க, எல்லாரும் நேரம் தூங்கியிருப்பீங்க, கொட்டாய் விட்டுருப்பீங்க, சாயந்தரம் டயர்டாகி காலையிலேருந்து வேலை செஞ்சுட்டு கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு எக்ஸாஸ்ட் ஆகியிருப்பீங்க, அவ்வளோதான் கொட்டாய் விட்டுருவீங்க சரியா. அது இல்லாமல் டெப்த்தாக புரிஞ்சுக்கணும், அதுக்காக தான் அந்த மாதிரி நான் டேம்லாம் யூஸ் பண்ணுறேன், நீங்கள் அப்படிலாம் யூஸ் பண்ணக்கூடாது சரியா. அப்படி கான்ஸ்டியூஷன் இருப்பாங்க. நிதி ஆயோக் இருக்குல்ல, நிதி ஆயோக்கை பற்றி இங்கே ஏதாவது பேசணுமா? நிதி ஆயோக் பழைய பேர் பிளானிங் கமிஷன், அதை பற்றி இங்கே இல்லை. பிளானிங் கமிஷனு ஃபினான்ஸ் கமிஷன் ரெண்டையும் கன்ஃபியூஷன் ஆகிக்குவாங்க, அதுக்காக தான் சொல்கிறேன். இது திட்டக்குழு, இது பக்காவாக இருந்தது, இதனால தான் நம்ம இங்கே இந்த அளவுக்கு வளர்ந்துச்சு சூப்பராக சரியா. நிதி ஆயோக் இதை நாசம் பண்ணி உருவாக்குறதுதான் நிதி ஆயோக்கு. திட்டக்குழுவுக்கும் அரசியலமைப்பு சட்டத்தில் சொல்லலை, அவன் நிதி திட்டக்குழு பேர் தான் மாற்றிட்டாங்க, நிதி ஆயோக்கும் பண்ணிட்டாங்க. இதில் வந்துட்டு என்னது, அரசியலமைப்பு சட்டத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள அமைப்பு கிடையாது, எக்ஸ்ட்ரா கான்ஸ்டியூஷனல் பாடி, இதுக்குன்னு தனியாக ஒரு சட்டத்தை போட்டு கொண்டு வந்த அமைப்பு
அப்போ இதுக்கு பவர் அதிகமா இதுக்கு பவர் அதிகமா? இதுக்கு தான் பவர் அதிகம். ஓகேவா? அதெல்லாம் குவஸ்டின்ஸ் ரைட். புரிஞ்சு படிங்க, போய் பாலிடிக்ஸ் வாட்ச் பண்ணுங்க, இங்கே படிங்க, இதை புரிஞ்சுக்கோங்க. கான்ஸ்டியூஷன் நான் சொல்லித்தரது எல்லாமே கான்ஸ்டியூஷனில் உள்ளது தான் சொல்லித்தரப்போம். இதை வச்சு நீங்கள் என்ன பண்ணணும், பாலிடிக்ஸை நீங்கள் அனலைஸ் பண்ணி முடிவெடுக்கணும். ஓகேவா? ரைட். வேறு டவுட் இருந்தால் கேளுங்க, மணிகண்டன் கேளுங்க டவுட்டை. புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்படி தான்.